योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। मिह मिह मंगलमाय प्रकाशमाय तुंगी ना भगवान दिव्य मंगल नाम आरम नाम ताम पाद समण निमिडम शक्ति वाइंद सन्नदील नम्माल कूड़ीरिक्क एव्वो अवसर वे मूगो वाक मेद नमक सिलर आगि सिलर विषय मनम भगवान नंकूरी इंकी ने सब विषय इोद पगर्कामी सच्चिदानंद महाराज और महासमाधि डे इटी नाम सब विषय नीवकूर्व नीव मुयचि से स्वामी सच्चिदानंद महाराज अधिकं पेसवे माटारा अवर सोल्गिरार सिरु वैदिलिरंदे इनक्क अंद पड़कम इरंददु एल्लोरुं पेच्चे निरुत्तुवदर्क मेर्ची सेय वेंडुं आनाल नानो पेसुवदर्क मेर्ची सेय वेंडी इरंददु एपेर पट्ट विषयम इदे नाम मुदलिल कट्टुकोल्ल वेंडुं पपाविड आनंद आश्रम स्वामी रामदास ओम श्रीराम जयराम जय जयराम मंत्रते उपदेशितार सिल संदेह எழுதி கேட்டார் இவற்றையெல்லாம் தாங்கள் விளக்கம் தர முடியுமா என்று கேட்டாரா அதற்கு இவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக பப்பா ராமதாஸ் அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டதாம் முடியாது நீ உனக்கு சந்தேகங்கள் வந்தால் நாமத்தை அர்த்தம் நாமத்தை தீவிரமாய் உண்மையாய் இறைவனுடைய கையில் கருவியாய் சொல்லி வந்தோமானால் எந்த சந்தேகங்களும் எந்த கேள்விகளும் மனதில் எழவே எழாது என்றார் அவர் சொன்னாராம் நீ உன்னுடைய ஹோம்வொர்க்கை செய்யவில்லை சரியாக எப்பேற்பட்ட அடி நமக்கெல்லாம் சுவாமி சச்சிதானந்த அவர்கள் இளம் வயதில் 19 அவருடைய சிறுவயதிலிருந்தே அவருக்கு ஒரு பற்றற்ற நிலை உள்ளூரே இருந்ததாக சொல்கிறார் பப்பா சுவாமி சச்சிதானந்தருக்கு சொல்வது போல் நம் அனைவருக்கும் சொல்லிவிட்டார் நாம் நம்முடைய ஹோம்வொர்க்
நமக்கு குரு மந்திரம் கிடைப்பதற்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மகாத்மாக்களை கண்ணால் காண்பதற்கே எத்தனையோ ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தால்தான் முடியும். அவர்களை நாம் மகாத்மாக்கள் என்று புரிந்து கொள்வதற்கு இன்னும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவரோடு சகஜமாய் பழகி அவருக்கு தொண்டுகள் செய்து அவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னும் எத்தனையோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவரிடமிருந்து நமக்கு மந்திரம் கிடைத்திருக்கிறதல்லவா? குரு கொடுக்கும் மந்திரம் கல்பத்தரும். காமதேன் சிந்தாமணி, அதை வைத்து நாம் பிழைத்து கொள்ளலாம். அதை எத்தனைக்கெத்தனை மனம் முருகி சொல்கிறோமோ, அன்பு பெருக சொல்கிறோமோ, ஆழமாய் சொல்கிறோமோ, அத்தனைக்கத்தனை நம்முடைய பகவான் நமக்குள் இறங்குவார். இரண்டாவதாக சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் சொல்கிறார், அங்கு வந்த பிறகு நிறைய பேர் வருவதும் போவதும் பக்தர்கள் பப்பாவை மாதாஜியும் தேடி வருவார்களாம். அவர் விரைவில் கண்டுகொண்டார், ஒரு இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து செல்வதை விட அங்கு வரும் தொண்டர்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முறையில் முடிந்த அளவிற்கு நேர்த்தியாக அந்த சேவையை பப்பா ராம்தாஸ் அவர்களுக்கு செய்வது போல் மாதாஜிக்கு செய்வதாக பாவித்து, அதாவது குருவுக்கு செய்வதாக பாவித்து செய்து வந்தால் அதைவிட சிறந்த சாதனை எதுவும் இல்லை என்கிறார். அதை எப்படி செய்ய வேண்டும்? அடக்கத்தோடு செய்ய வேண்டும், அதிர்ந்து வார்த்தைகளை விடாமல் செய்ய வேண்டும், செய்பவர்கள் முகத்தில் புன்னகை வர வேண்டும், அந்த பாவம் ஒவ்வொரு அசைவும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய குருதேவருக்கு உரியது, அவருக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறது. இந்த பாவத்தில் நாம் ஒவ்வொரு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, யாருக்கேனும் தாகம் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் சரி, உணவிட்டாலும் சரி, அவர்களுக்கு நாம் மனதார சேவையை செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும், அதை நம்முடைய குருநாதருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இந்த சேவையை விட மிகச்சிறந்த ஒரு சாதனை இல்லை. ஒரு இடத்தில் உட்கார்ந்து எண்ணங்களோடு போராடி போராடி தியானம் என்ற ஒன்று செய்வதை விட முகமலர்ச்சியோடு சேவை செய்வது மிக விரைவில் நம்மை நம்முடைய குருதேவரிடம் நெருங்க வைக்கும் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், யாருக்கு நமஸ்காரம் செய்தாலும் அதிலும் முக்கியமாக பப்பா ராம்தாஸ் அவர்களுக்கும் மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கும் அவர் நமஸ்காரம் செய்யும் பொழுது அவர் மனதில் உருவத்தோடு கூடிய குருநாதர் வரமாட்டாரா? எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பரம்பொருள் ஒரே உண்மையாக இருந்து கொண்டிருக்கும் அந்த சுப்ரீம் காட், மேலாம் பரம்பொருளுக்கு செய்வதாக நினைத்து அந்த ஒரு நமஸ்காரத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் வைத்து அர்ப்பணமாக்குவார். இந்த மாதிரி நாமும் பகவானுடைய மூர்த்தியின் முன்பு நமஸ்காரம் செய்யும் பொழுதோ அல்லது எங்கு பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்தாலும் நமக்குள்ளே விட்டிருக்கும் அந்த பரமாத்மாவிற்கு நம்முடைய பகவான் வடிவில் வந்து நம்மை ஆட்கொண்ட அந்த பகவானுக்கு செய்வதாக நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்த நமஸ்காரமானது நம்முடைய அகங்காரத்தை குறைத்து நம்மை சாத்வீகமாக்கி இறைவனோடு நெருங்க வைக்கும். இந்த மூன்று விஷயங்களை நமக்கு மிக தெளிவாக சச்சிதானந்த சுவாமி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்.
அவரிடம் ஒருமுறை ஒருவர் வந்து கேட்டாராம், ஒரு பெற்றோர்கள், எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பக்தி வரமாட்டேன் என்கிறது, பூஜையில் ஒரு நிமிடம் உட்கார மாட்டேன் என்கிறார்கள், எங்கு அழைத்துச் சென்றாலும் ஓடியாடி விளையாடுவதிலும் அல்லது அவர்கள் ஃபோனே செல் யோகா என்று சொல்கிற அமைப்புகளெல்லாம் செல்ஃபோன் யோகா செய்வதில் நாட்டம் கொள்கிறார்களே தவிர ஒரு நிமிடம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கடவுளை நினைப்பதோ அல்லது எங்களோடு சேர்ந்து நாமும் சொல்வதோ அவர்களால் முடியவில்லையே. என்ன செய்வது, அவர்களை எப்படி பக்தியில் ஈடுபடுத்துவது, இறை வழிபாட்டில் ஈடுபடுத்துவது என்று கேட்டபோது சுவாமி சச்சிதானந்தர் சொன்னாராம், பெற்றோர்களாகிய நீங்கள் முதலில் அதை செய்யுங்கள், அந்த குழந்தைகளோடு சேர்ந்து செய்ய ஆரம்பியுங்கள், வீட்டில் அனைவருமாக உட்கார்ந்து கொண்டு நாமசங்கீர்த்தனம் செய்யுங்கள், பூஜை செய்யுங்கள். அப்பொழுது அவர்கள் பெரியவர்களை பார்த்து அவர்களும் உட்காரத் தொடங்கி விடுவார்கள். நாம் அதை சரியாக செய்யாமல் நம் குழந்தைகள் செய்யவில்லையே என்று வருத்தப்படுவது பிரயோஜனமில்லை. ஆக இதையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வது, பூஜையை செய்வது என்று நாம் ஆரம்பத்திலிருந்தே செய்து வந்தோமானால் அந்த குழந்தைகள் மிகவும் ஆசைப்பட்டு அதை செய்ய ஆரம்பித்துட்டோம். நாம் கண் கலங்கும் போது கூட ஏன் கலங்குகிறாய், நமக்குத்தான் யோகி தாத்தா இருக்கிறாரே என்று சொல்லும் குழந்தைகளை நான் பார்க்கிறேன். ஆக நாம் இவற்றையெல்லாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். சுவாமி சச்சிதானந்தஜி இங்கு வந்திருந்த பொழுது 93 94 வருடம் பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டு விழா அவர்தான் செய்தார் நம்முடைய ஆசிரமத்தில். இருவரும், நம்முடைய பகவானும் சுவாமி சச்சிதானந்தஜி அவர்களும், 40 வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்களாம். பகவான் என்னிடம் சொன்னார், தேவ்ஜி வில் கோ டு ரமணாஷ்ரம், வில் கோ சி சுவாமி சச்சிதானந்தஜி என்று விரைந்து சென்றோம். அங்கே அவரோடு சேர்ந்து சாப்பிட்டு பிறகு சச்சிதானந்த சுவாமி அவர்களுக்கு சிறிது வேலை இருந்ததனால் பகவான் இந்த மௌல்வி ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய விடுதியில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தோம். ஒரு 40 நிமிடங்களுக்கு பிறகு சுவாமி சச்சிதானந்த அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது யாரோ அங்கிருந்தவர் ஒருவர் சொன்னார், சுவாமிஜி, யோகிஜி உங்களுக்காக 40 நிமிடங்களாக காத்து கொண்டிருக்கிறார். உடனே பட் என்று சொன்னார், யோகிஜி என்ன சொல்கிறீர்கள், 40 நிமிடங்களா, இந்த பிச்சைக்காரன் 40 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறேன் என்ற அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பு. எ சைட் ஃபார் த காட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். கண்கொள்ளா காட்சியாக நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அவர்கள் இருவருடைய அன்பு வெள்ளம் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு விடாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தனர். பிறகு 96 செப்டம்பர் 1 அட்வெண்ட் டே, அதாவது ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த நாள் அது. அதற்காக மறுபடியும் சுவாமி சச்சிதானந்தஜி அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது நம் பகவான் அவரை அழைத்திருந்தார். அவர்கள் அந்த ஸ்வாகத் மண்டபத்தில் சேர்ந்து அமர்ந்திருந்த போது மறுபடியும் அது பெரிய காட்சியாக இருந்தது, கண்களுக்கு நிறைவாக இருந்தது. இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடியே இருந்தார்கள். அடிக்கடி ஏதோ பேசி சிரித்து கொண்டார்கள். அதில் பகவான் குறிப்பிட்டார்,
பப்பா ராம்தாஸ் அவர்கள் சச்சிதானந்த சுவாமியை ஆசிரமத்தில் இருத்தி கொண்டார். இந்த பிச்சைக்காரனை நீ உலகிற்கு சென்று, உலகம் என்ற இந்த காட்டுக்கு சென்று அங்கே உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனே சச்சிதானந்த சுவாமி சிரித்து கொண்டே சொன்னார், உங்களை ஃபாரின் மினிஸ்டராக வெளிநாட்டு, அதனுடைய தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை, உங்களை ஃபாரின் மினிஸ்டராக நியமித்து விட்டார் பப்பா, என்னை ஹோம் மினிஸ்டராக நியமித்திருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம் என்று. உடனே இருவரும் பெரிதாக சிரித்தார்கள். நாங்கள் அனைவரும் எதற்கு சிரிக்கிறோம் என்று தெரியாமலேயே ரொம்ப நேரம் எல்லோரும் சிரித்து கொண்டே இருந்தோம். அப்போ ஏற்பட்ட ஒரு அன்பு வெள்ளம் இவைகளெல்லாம் நாம் இன்று மீண்டும் நினைவு கூர்ந்து பகிர்ந்து கொள்வதில் மனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இவர்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய பெரிய வந்தனம் நாமத்தை சதா சொல்லிக்கொண்டிருப்பது தான். இந்த புனித நாளை, இந்த நன்னாளை புனித நாளாக நாம் மாற்றுவோம், நாமத்தினால் நிரப்புவோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிப்போம். நாங்கள் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக்கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணை கொண்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும், மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். அது தர்ம வழியில் இருக்க வேண்டும். எதில் தவறினோமோ, எதனால் இந்த சூழ்நிலை நமக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, இதற்கெல்லாம் காரணமான எதிர்மறை எண்ணங்கள், அதனால் உருவான கெட்ட கர்மங்கள், இவைகளெல்லாம் போக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. தாங்கள் பெரும் மனது வைத்து எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் எல்லோர் மனத்திலிருந்தும் அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளையெல்லாம் தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கும் The great warriors, இந்த வீரர்களுக்கு, தபஸ்விகளுக்கு தாங்கள் ஒரு பெரும் பாதுகாப்பை அளிக்க வேண்டும், எல்லாவித நலனையும் கூட்டு வைக்க வேண்டும், பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய திருநாமத்தை நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்று தாங்கள் சொல்வீர்கள். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதும் நாம் சொல்கிறோம் நாமத்தை என்ற நினைப்பின்றி, நம்மை பகவான் உள்ளிருந்து சொல்ல வைக்கிறார் என்ற ஒரு நினைவோடு, அவருடைய கையில் ஒரு கருவி என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அதை மிகவும் நன்றியோடு செய்ய வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எல்லா இடத்திலும் தங்களுடைய இருப்பை மட்டுமே காண வேண்டும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும். கொடிய துன்பங்களில் கூட, வாழ்க்கையின் கொடிய துன்பங்களில் கூட தங்களுடைய கருணையை மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த பரிபக்குவ நிலை எங்களுக்கு வர வேண்டுமானால் தங்களுடைய பேரருள் கிட்ட வேண்டும். தாங்கள் பெரும் மனது வைத்து எங்களுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு அருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜாய் யோகிராம் சுரத்குமார்.